அன்னைக்கு ஒரு நாள் பிரபா எங்கே வெளியே கிளம்பிட்டு இருந்தாங்க, வீரா விட வேகமாக ஸ்மெல் பண்ணி எங்கடா வெளியே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்டாங்க. நான் டீ குடிக்க போகிறேன், தயவு செஞ்சு கூட வந்துடாதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன் வெளியே போயிட்டான். ஜர்க்கின் அப்போ தாங்க எடுக்க போயிருந்தேன், ஜர்க்கின் எடுத்துக்கிட்டே பப்பு ப்ளீஸ் விட்டுட்டு போயிடாத அப்படின்னு ஓடி வந்து ஏறிட்டேன். தலையெழுத்தே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனான். ஆனால் போகிற வழியெலாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சம்பவம்லாம் எப்பயாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாலியாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஏதோ டோலெல்லாம் தாண்டி போயிட்டு இருந்தான், அப்புறமா பைக்கில் ஏதோ ஒரு டூல் வச்சுருந்தான். பைக்கர்ஸ்லாம் வச்சிருப்பாங்களாமே கைக்கு அப்பப்போ ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு, ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணும்போது அது மாதிரி அந்த டூலை வந்து அந்த ஹேண்டில் பாரில் மாட்டி வச்சிருந்தான். அதை மாட்டி வச்சுட்டு ஒரு ஸ்பீடில் செட் பண்ணி வச்சுட்டு அதுவே வந்து தானாக போயிட்டு இருந்தது, பார்க்கறதுக்கே வந்து புதுசாக இருந்துச்சு. அப்படியே டீ கூட வந்துருச்சு. ஆனால் நம்மளோட 90s கிட் புத்தி சும்மா இருக்குமாங்க, எனக்கு எப்பயாவது அப்படி கிடைக்க வரேன். போன உடனே ஒரு பட்டர் பிஸ்கெட் இருந்தது, ப்ளீஸ்டா வாங்கி கொடுன்னு கேட்டேன். கேவலமாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தான். சரி ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்படி மூணு பட்டர் பிஸ்கெட் நைஸாக எடுத்துகிட்டு நானும் அங்கே வந்து வந்துட்டேன். அவன் ஒரு வடை வாங்கி வச்சிருந்தான், அதையும் சேர்த்து நான் தாங்க சாப்பிட்டேன். வெறும் டீ மட்டும் தான் குடித்தான். நான் அந்த பட்டர் பிஸ்கெட் அப்படியே டீயில் முக்கி சாப்பிடும்போது தெய்வீகமாக இருந்துச்சு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கையில் க்ளவுஸ் மாட்டிட்டு இருந்தான். எங்கடா அப்படியே